நாம் இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தினா சதன் ரயில்வேல இருந்து வெளியிட்டு இருக்க அப்ரண்டிஸ் ஜாப் பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சதன் ரயில்வேக்கான அபிஷியல் வெப்சைட். இதுல கீழே பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நோட்டிபிகேஷன் அண்ட் அப்ளை. இதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க நோட்டிபிகேஷன் போட்டிருக்காங்க, அந்த நோட்டிபிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண விரும்புறவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்ரண்டிஸ் ஜாப்க்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். சதன் ரயில்வே அப்ரண்டிஸ் ஜாப் தான் இது. மொத்தம் எத்தனை வேகன்சி இருக்குன்னா 2652 வேகன்சி இருக்கு. அப்படி கீழே பாத்தீங்கன்னா எந்தெந்த ஊர்ல எவ்வளவு வேகன்சி இருக்குன்னு இருக்கு. சேலத்துல பாத்தீங்கன்னா 918 வேகன்சி இருக்கு. போடனூர்ல பாத்தீங்கன்னா 52 வேகன்சி இருக்கு. திருவண்டரம் உள்ள பாத்தீங்கன்னா 973 வேகன்சி இருக்கு. பாலக்காடுல பாத்தீங்கன்னா 666 வேகன்சி இருக்கு. இதுதான் இதுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன். ஃப்ரெஷருக்கான அப்ரண்டிஸ் ஜாப் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜாப் பாத்தீங்கன்னா ஃபில்டர், எம்எல்டி ரேடியாலஜி, எம்எல்டி பிசியாலஜி, மூணு விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஃபில்டருக்கு பாத்தீங்கன்னா 27 வேகன்சி இருக்கு. எந்த ஊர்ல பாத்தீங்கன்னா போடனூர்ல இருக்கு. எம்எல்டி ரேடியாலஜியில் பார்த்தீங்கன்னா 8 வேகன்சி இருக்கு. எந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பாலக்காடு யூனிட்ல இருக்கு. அதே எம்எல்டி பிசியாலஜி எந்த யூனிட்ல பார்த்தீங்கன்னா பாலக்காடு யூனிட்ல இருக்கு. இந்த ஜாப்புக்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகளும் அப்ளை பண்ணலாம், அதையும் பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சவங்களுக்கான ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. போடனூர்ல மொத்தம் 52 வேகன்சி இருக்கு. ஃபில்டர், டியூனர், மெக்கானிக்ஸ், வெல்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ். ஃபில்டர்ல பாத்தீங்கன்னா 23 வேகன்சி இருக்கு. டியூனர்ல பாத்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கு. மெக்கானிஸ்ட்ல பாத்தீங்கன்னா 6 வேகன்சி இருக்கு. வெல்டர்ல பாத்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரிஷியன்ல பாத்தீங்கன்னா 4 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வேகன்சி இருக்கு. அதுக்கான காஸ்ட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பாத்துக்கோங்க. திருவனந்தபுரம் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா 973 வேகன்சி இருக்கு. ட்ரேட் வைஸ் வேகன்சி அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா டிராப்ட் மேன், வெல்டர், பெயிண்டர், பிளம்பர் வேகன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 226. டிராஃப்ட் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 50 வேகன்சி. வெல்டருக்கு பார்த்தீங்கன்னா 94 வேகன்சி. பெயிண்டருக்கு பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி. பிளம்பருக்கு பார்த்தீங்கன்னா 41 வேகன்சி. கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஜிஎஸ். எலக்ட்ரிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா 166 வேகன்சி இருக்கு. அது கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் டிஆர்டி எலக்ட்ரிஷியனில் பார்த்தீங்கன்னா 56 வேகன்சி இருக்கு. மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஃபில்டர், வெல்டர், கார்பண்டர், எலக்ட்ரிஷியன் மொத்தம் 304 வேகன்சி இருக்கு. மெக்கானிக்கல் டீசல் இஆர்எஸ், டீசல் மெக்கானிக், வெல்டர், எலக்ட்ரிஷியன், ஃபில்டர் இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 168 வேகன்சி இருக்கு. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் 53 வேகன்சி இருக்கு. கேஸ்ட் வைஸ் வேகன்சி அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ரண்டிஸ் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. பாலக்காடில் பார்த்தீங்கன்னா 666 வேகன்சி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா டிசைன் ட்ரேடு அதுக்கான வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா வெல்டர், கார்பண்டர், ஃபில்டர் மூணு சேர்த்து 107 வேகன்சி இருக்கு. இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா வெல்டர், ஃபில்டர், பிளம்பர் மூணையும் சேர்த்து 130 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் ஜிஎஸ், ஃபில்டர், எலக்ட்ரிஷியன், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் மெக்கானிக்ஸ் மூணு சேர்த்து 89 வேகன்சி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் டிஆர்டி எலக்ட்ரிஷியனில் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி இருக்கு. எம்இஎம்யு ஷெல்ல பார்த்தீங்கன்னா வெல்டர், பிளம்பர், கார்பண்டர், மெக்கானிக்ஸ், ஃபில்டர் மொத்தம் 102 வேகன்சி இருக்கு. சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா 127 வேகன்சி இருக்கு. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடி கீழே பார்த்தீங்கன்னா சேலம் டிவிஷனில் பார்த்தீங்கன்னா 918 வேகன்சி இருக்கு. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபில்டர், வெல்டர், பெயிண்டர், கார்பண்டர், மெக்கானிக்ஸ், டீசல் மெக்கானிக் ஆறையும் சேர்த்து 376 வேகன்சி இருக்கு. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபில்டர், எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ், வெல்டர், டியூனர், மெக்கானிக்ஸ், அட்வான்ஸ்டு வெல்டர், ஒயர்மேன் எட்டையும் சேர்த்து 542 வேகன்சி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ல பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்டா ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும். மினிமம் பார்த்தீங்கன்னா 10th 12th நீங்க 50% மார்க் எடுத்துக்கணும். எடுத்தீங்கன்னா தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஐடிஐ முடிச்சவங்க அவங்க என்ன ட்ரேடு படிச்சாங்களோ அதுக்கு சம்பந்தப்பட்ட ட்ரேட் ஜாபுக்கு அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 12th பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி எம்எல்டி ஜாபுக்கு வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். கீழே பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர் பாத்தீங்கன்னா 15 22 வயசுக்குள்ள இருக்கணும். ஐடிஐ முடிச்சவங்க இல்லை எம்எல்டிக்கு அப்ளை பண்ணுறவங்க 15 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். அதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்குனா 3 ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டினா 5 பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா 10 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் தான் அந்த ஜாப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100. அப்ரண்டிஸ் பீரியட் எவ்வளோ, அதுக்கான ஸ்டைஃபண்ட் எவ்வளோ, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வெல்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா 1 3 நீங்கள் ட்ரைனிங் போகணும். ஐடி முடிச்சிங்கன்னா 1 போனால் போதும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா
ஃபில்டர், கார்பண்டர், எலக்ட்ரிஷியன், பெயிண்டர் இவங்களாம் ஃப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ட்ரைனிங் பண்ணும். ஐடிஐ முடிச்சவங்க 1 வருஷம் பண்ணா போதும். மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன், ரேடியாலஜி, பிசியாலஜி இவங்க பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 3 மாசம் வந்து ட்ரைனிங் போகணும். அப்ரண்டிஸ்க்கான ஸ்டைபண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் அப்போ 5,700 கொடுப்பாங்க, செகண்ட் இயர் ட்ரைனிங் அப்போ 6,500 கொடுப்பாங்க, தேர்ட் இயர் அண்ட் ஃபோர்த் இயர் ட்ரைனிங் அப்போ 7,350 கொடுப்பாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.